ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் எல்லா வாகனங்கள்லையுமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை கார்புரேட்டரில். இந்த கார்புரேட்டர் பார்த்தீங்கன்னா, 2-3 மெக்கானிக் தோழர்கள்ட்ட போயிட்டு அதில் ஸ்லைடு மாற்றணும், கார்புரேட்டர் கிளீன் பண்ணணும். ஒரு சில நண்பர் கிளீன் பண்ணி கூட போட்டிருக்காங்க, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி கூட அந்த வண்டி எக்ஸிஸ்டிங் அப்படியே ரேஸ் ஆகிட்டு தான் இருந்தது. ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், இப்படி கூட ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வீடியோவில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம ஒரு ஹீரோ ஹோண்டா பேஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஆனால் பேஷனுக்கு மட்டுமான வீடியோ இல்லை, எல்லா மோட்டார் சைக்கிளுக்குமான வீடியோவாக கூட இது இருக்கலாம். என்ன காரணம் அப்படிங்கிறத பேசுவோம். வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா, ஆக்சிலரேட்டர் வந்து டவுன் ஆகலை, போயிட்டே இருக்கோம், ஆக்சிலரேட்டர் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா, சடனாக இறங்கலை, கியர் ஷிஃப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது ஆக்சிலரேட்டர் கேபிளும் மாற்றிட்டாங்க. நம்மள்ட்ட வந்தது செக் பண்ணோம், எல்லாமே சரியாக தான் இருந்தது. இந்த வண்டியில் வேறு நம்ம ஏற்கனவே சக்ஷன் டைப், பெட்ரோல் டைப் போட்டிருக்கோம். ஒருவேளை அதில் வரக்கூடிய ஏர் டியூப் ஏதாவது பிரச்சனை இருக்குமா செக் பண்ணோம். இந்த கார்புரேட்டர் மேனிஃபோல்டு இங்கே ஏர் வாங்குதா செக் பண்ணோம். அடுத்து இங்கே ஏர் வாங்குதா செக் பண்ணோம். இந்த வழக்கமாக எல்லா ஸ்ப்ளெண்டர்லேயும் வரக்கூடிய ஏர் டியூபெல்லாம் செக் பண்ணோம், எல்லாமே கிளியராக தான் இருந்தது. அடுத்ததாக ஒரு சந்தேகமாக ஸ்லைடை அவுத்து பார்த்தோம். இப்போ அந்த பக்கத்துலேருந்து ஸ்லைடை பார்ப்போம். ஆக்சிலரேட்டரை ஸ்லைடை அவுத்து நம்ம கையில் எடுத்தோம்னா, கையில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுறது மாதிரியான ஒரு நேச்சர் இருந்தது. அதே போல் இப்படி லைட்டாக அழுத்தி எடுத்தோம்னா, ஒரு வேக்ஸ், ஒரு மெழுகு மாதிரியான ஒரு படலம் மேலே இருந்ததை கவனிக்க முடியுது. சரின்னு அடுத்ததாக சந்தேகப்பட்டு மேலே ஆக்சிலரேட்டர் யோக், இதை அவுத்துட்டோம் நம்ம, இப்போ திரும்ப மாட்டியிருக்கேன். இதை அவுத்துட்டு ரோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேபிளை மட்டும் இழுத்து விட்டோம்னா, ரொம்ப ஸ்லோ மோஷனில் இந்த ஸ்லைடு வந்து ரிட்டர்ன் ஆச்சு. சரி, என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழக்கமாக என்சி தின்னர், இப்போ நம்ம இதில் தின்னர் தான் வச்சுருக்கோம், ஒன்றுமே பண்ணலைன்னா ஒரு என்சி தின்னர் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணேன் இந்த பக்கம். அதே போல் கார்புரேட்டருடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வேஸ்டில் தின்னர் அப்ளை பண்ணி உள்பாகம் முழுக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டோம், சுத்தமாக தொடச்சாச்சு. இப்போ அதை மாட்டிட்டு செக் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ அகைன் நம்ம மாட்டுவோம், மாட்டிட்டு செக் பண்ணலாம். ஸ்லைடு டாப் ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். த்ராட்டில் உங்களுக்கு இவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் ஆகுது, குயிக்காக ரிட்டர்ன் ஆகுது தெரியுது. ஒருவேளை நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிட்டோம், அதுக்கப்புறமும் ரேஸ் ஆகுது அப்படின்னா, அவசரப்பட்டு எல்லாத்தையும் அவுத்து போடாமல் ஒருவேளை ஸ்லைடில் பிரச்சனை இருக்கா பாருங்கள். வண்டி ஓனரை கேட்டோம்னா பெட்ரோல் எங்கே போடுறீங்கன்னு கேட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பேரை சொன்னார். முடிந்த அளவு நண்பர்கள், நம்ம வந்து எந்த பங்கையும் சொல்லலை, முடிந்த அளவு நண்பர்கள் தரமான பெட்ரோல் பங்கில் போடுங்க. கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குனால் கூட ஏதோ ஒரு தனியார் பங்கில் போட்டிங்கன்னா ஓரளவு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம், குவான்டிட்டி எதிர்பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லைடில் வந்து ஜங்க் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸ், பெட்ரோலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பிரிந்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுது. அதனால் முடிந்தளவு நல்ல பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள தொகுப்பாக இருக்கும். பிடித்தால் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா, 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பை.